13th one. For what value of k does the equation 12x square plus 2kxy plus 2y square plus 11x minus 5y plus 2 equal to 0 represent two straight lines? Okay, ஆமாம் இது வந்து இது வந்து ஒரு கிவன் ஈக்குவேஷன் வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்டேட் லைன் இருக்கணும் அப்படின்னா கே வடிவம்னு கேட்குறாங்க. சரி, 12x square plus 2kxy plus 2y square plus 11x minus 5y plus 2 equal to 0ங்கிற கிவன் ஈக்குவேஷனை நீங்கள் பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ஹச் பி ஜி எஃப் சி கிடைச்சிருமா? கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் என்ன? இது பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னதுனால நம்ம வந்து என்னுடைய கண்டிஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஏபிசி ப்ளஸ் டூ எஃப் ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஜீரோவா? இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ஃபைன் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கே வேல்யூ கிடைச்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கேல கிடைக்கும். 4k ஸ்கொயர் ப்ளஸ் 55k ப்ளஸ் 175 ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் கே. இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். 4 × 175 700 மல்டிபிள் பண்ணால் 700 வரணும், ஆட் பண்ணால் 55 வரணும். அந்த டூ நம்பர்ஸ் வந்து 20, 35. இங்கே கே ஸ்கொயர் ப்ளஸ் 4 இருக்கலாம், 4 டிவைட் பண்ணுங்கள். 20/4 வந்து 5, 35/4. அப்போது கே ப்ளஸ் 5 ஈக்குவல் 0, கே ப்ளஸ் 35/4 ஈக்குவல் 0, கே ஈக்குவல் மைனஸ் 5, கே ஈக்குவல் மைனஸ் 35/4. ஸோ கே வழி வந்து மைனஸ் 5 ஆர் மைனஸ் 35/4. ஓகேவா? அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்டேட் நோட் பண்ணுது அப்படின்னா கே வழி வந்து 5 மைனஸ் 5 இருக்கணும், இல்லைனா மைனஸ் 35/4 இருக்கணும். ஓகேவா? அட் 14th சம் பாருங்க. ஸோ தட் த ஈக்குவேஷன் 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 16y ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 16y மைனஸ் 12 ஈக்குவல் 0 ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான். ஆமாம், இது வந்து அந்த பேர் ஆஃப் ஸ்டேட் வந்து பேரலல் லைன்ஸ்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஒரு பேர் ஆஃப் ஸ்டேட் லைன் வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷனு? ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வழி என்ன வரணும்? 0 வரணும் தானே? சரி, கிவன் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் 0 கம்பேர் பண்ணிங்கன்னா ஏஹெச் பிஜி எஃப் சிலாம் கிடைச்சிக்குவோமா? சரி, பேரலல் லைன்ஸ்னு சொன்னதுனால ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வழி ஃபைனல் பண்ணுங்கள். 0 வந்துச்சுன்னா பேரலல் லைன்ஸ் ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஹச் மைனஸ் 2 மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து 9, பி வந்து 16. மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் 144, 9 × 16 144. அப்போ 144 − 144 0. இப்போ ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் 0 வரதுனால தே ஆர் இன் லைன்ஸ், பேரலல் லைன்ஸா? பேரலல் லைன்ஸுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் என்னன்னா 2 × √g² மைனஸ் ஏசி கிடப்பை ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இந்த சம்மு வந்து மார்ச் 2020 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? சரி, அப்போ 2 × √g மைனஸ் 6² மைனஸ் ஏ வந்து 9, சி வந்து மைனஸ் 2 கிடப்பை 9 × 9 + 16 2 × √36 + 108 வந்துடும். 9 × 9 + 16 = 225 மேலே 144 வரும். தனித்தனியாக ரூட் போட்டால் 12/15 3D போட்டால் 8/5. ஓகேவா? அடுத்தபடியே இதுவும் அதே சம் தானே, அதே மாடல் சம் தான். ஸோ தட் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான். கிவன் ஈக்குவேஷனை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் 0 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஹெச் பிஜி எஃப் சிலாம் கிடைச்சிருமா? ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி வேலி ஃபைனல் பண்ணுங்கள், உங்களுக்கு 0 வருது. அப்போ ஹச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி 0 வரதுனால தயார் இந்த பேரலல் லைன்ஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் 2 × √g² மைனஸ் ஏசி போய் ஏ × a + b சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண உங்களுக்கு என்ன வருது? 5 √5 √5. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேரலல் லைன்ஸ் ஆன்சர் என்ன? √5 யூனிட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.